வீடியோ ஓகே ஓகே போட்டோ லொகேஷ் ஸ்ரீஜித் ஸ்ரீஜித் திங் ஸ்ரீஜித் விஷுவல் ஓகே லொகேஷ் ஆக்சுவலாக நம்ம எமோஷனில் வெளிப்படுத்துறதுக்கு மொழி அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து இதை இந்த கேரக்டரை விட பெஸ்ட்டாக வந்து நம்ம படங்கள் சொன்னது இல்லை அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். அவங்க பேசுறதுக்கு நம்ம சப்டைட்டில் போட்டிருப்பாங்க சிலதுல இல்லாம அதுக்கு சப்டைட்டிலே தேவை இல்லாமலே நமக்கு வந்து ஈஸியாக கன்வீனாகிச்சு. சசிகுமார் சார் அந்த படத்துலேயே சொல்லியிருக்கிறது மாதிரி தான் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப ஹெல்ப் கேட்குறாங்க, அது மட்டும் தான் தெரியுது, அது மட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சீன்லையும் வந்து எமோஷனல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு போனாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா இறந்து போயிடுவாங்க, அம்மா இறந்ததுக்கப்புறம் அஞ்சு அஸ்ரவாணி அவங்களோட அம்மா படத்தில் உள்ள அம்மாவையும் இங்கே சிஸ்டராக ஒரிஜினல் சிஸ்டர் வாங்க மேடைக்கு வாங்க நீங்களும் வாங்க இல்லை மேடைக்கு வாங்க இல்லை. ஆக்சுவலி அந்த கேரக்டர் இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸில் போகிறப்ப வந்து அவங்க தங்க தம்பி கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார், அவர் வந்து ஒரு மங்கி குல்லாவை எடுத்து கையில் வச்சுருக்கிறப்ப அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க கன்னத்தில் தடை கொடுப்பாங்க. அப்போ அம்மா இல்லாத அது வரைக்கும் அக்காவாக இருந்தவங்க என்ன பண்ணிடுவாங்க அம்மாவாக அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அந்த இடத்துல. ஸோ ரொம்ப இதாக இருக்கும் நமக்கு ஃபீல் அவ்வளோதான் கனெக்ட் ஆகும். சசிகுமார் சாரை பார்க்குற ஒவ்வொரு க்ளோஸ் அப் ஷாட்லேயும் வந்து அவ்வளோ எமோஷனில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. தனக்காக அவர் வந்து பேசுகிறாருன்னு கையெடுத்து கும்பிட்றப்ப வேற லெவலில் பண்ணியிருப்பீங்க. ஓகே இல்லை எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி தேங்க்யூ வந்ததுக்கு தேங்க்யூ ஃபியூவர்ஸ் பேசணும் நீங்கள் அடுத்ததாக மாமன்னன் படத்தின் சவுண்ட் டிசைனர் சுரேன் பிளீஸ் கமாண்ட். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங் எவ்ரிவன். ஓ நான் தமிழில் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல. எனக்கு ஆக்சுவலி நான் நார்த் இந்தியன் பொண்ணு தான், ஆனால் தமிழ் நல்லாவே தெரியும்.
எனக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஹலோ சார், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன், வணக்கம். தேங்க்யூ ஐசிஎஃப் டீம், தி என்டையர் டீம் ஆஃப் ஐசிஎஃப், ஆர் ஜூரி மெம்பர்ஸ் அண்ட் தி ஆனரபிள் கெஸ்ட் ஃபார் ஆனரிங் மீ வித் திஸ் அவார்ட். இந்த கோல்டன் அவார்டு வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு தேங்க் டு த என்டையர் டீம் ஆஃப் அயோத்தி. ஏன்னா தமிழில் இது ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் முதல் படத்துலேயே இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் மூர்த்தி சார் அண்ட் டிஓபி மதே சார்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க என்னால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் டு த என்டையர் காஸ்ட், சசிகுமார் சார், யஷ்பால் சார், மை சிஸ்டர் அஞ்சு அஸ்ரானி, அத்வைத், புகழ் சார், எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் த பெஸ்ட் டீம் தட் ஐவ் ஒர்க் வித். ஃபர்ஸ்ட் அவார்டில் ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. பட் ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு த பர்சன் பிகாஸ் ஆஃப் ஹோம் டு டேம் ஹியர், மை சிஸ்டர் அஞ்சு அஸ்ரானி. ப்ளீஸ் கேன் யூ ஜாயின் மீ? நமக்கு லைஃப்பில் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த லைக் தட் ஒன் பர்சன் ஹூஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். அண்ட் என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ் இருந்தாலும் ஃபெயிலியர் இருந்தாலும் எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் எப்போவுமே என் கூட சப்போர்ட்டிவாக இருந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கொண்டு வந்து எங்கள் அக்கா தான். ஸோ ஐ எம் நத்திங் வித்தவுட் ஹர். ஸோ தேங்க்யூ இஸ் அ வெரி ஸ்மால் வேர்ட், பட் ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல், த தமிழ் ஆடியன்ஸ், ஐ லவ் யூ ஆல். ஆக்சுவலி முதல் படத்துலேயே எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, நார்த் இந்தியன் வேறு, ஸோ தமிழ் தெரியுமா தெரியாதா, எப்படி பண்ணுவாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப நர்வஸ் இருந்தேன்னா தட்ஸ் ஆப்வியஸ். பட் அயோத்தி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்காக எனக்கு வந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. அண்ட் மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ டு தி தமிழ் ஆடியன்ஸ், எனக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் அக்செப்ட் பண்ணி இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஐ ரியலி ஹோப் நான் இன்னும் நிறையா தமிழ் மூவிஸ் பண்ணணும், நீங்களும் இப்படியே சப்போர்ட் பண்ணணும். உங்கள் அன்பு உங்கள் சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆனர். தேங்க்யூ. விஷுவல் ஓகே, போட்டோகிராஃபர் ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி வருது வருது வருது. ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது வேற there has to be a balance between or content on mainstream expectations um meet பண்ற மாதிரி ஒரு content பண்றது வந்து கொஞ்சம் challenge தான், tricky. ஏனா வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம content compromise பண்ணிக்குவோம், சில இடங்கள்ல வந்து mainstream appeal அந்த ஏரியால compromise பண்ணிக்குவோம். இந்த processல என்ன ஆகும்னா நம்ம we always end up making mediocre films. And mediocrity in terms of the quality, namo enna deliver pandrom adha and the time frame kulla release pandrathu indha mariyana requirements la we end up making mediocre films.
உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் படங்களில் டப்பிங் சிங்க் இருக்காது, நிறைய சிங்க் எல்லாம் மிஸ் ஆகுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த எல்லா படங்களையுமே வந்து நிறைய குறைகளோடு நிறைய தவறுகளோடு தான் படங்களை எடுத்து முடிக்கிறோம். இருந்தாலும் எங்கள் ஹோல் டீம் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் அப்ரிஷியேட்டட் அண்ட் அக்செப்டட். முதல்ல அக்செப்ட் பண்ணுறீங்க, அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஐ திங்க் அந்த இன்டென்ட் தான் எங்களுடைய மற்ற குறைகளை மறைக்குதுன்னு நான் நம்புகிறேன். வி ஹாவ் அன் இன்டென்ட் டு டெல் ஸ்டோரிஸ் தட் மைட் மேக் அ டிஃப்ரென்ஸ். வி ஆர் நாட் சேயிங் தட் இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஒரு இன்டென்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதையாடலை இந்த சமூகத்துக்குள்ளே நிகழ்த்தணுன்ற ஒரு இன்டென்ட் இருக்குது. அந்த இன்டென்ட்டுக்கு தான் இந்த அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஜூரி இதை அக்னாலேஜ் பண்ணதுக்கு. அண்டு இந்த அடுத்தடுத்து வர்ற முயற்சிகளில் நான் சொன்ன இந்த காம்ப்ரமைசஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அல்லது குறைச்சிக்கிட்டு இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அண்டு thank you all for all the support. thank you. விடுதலை மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட்டும் இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் ஃபெஸ்டிவல் ரெகக்னேஷனும் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. thank you. and இந்த இடத்துல அகெயின் இன்டென்ட்டை பற்றி பேசும்போது அயோத்தி பற்றி பேசணும். அதனுடைய இன்டென்ட்டும் வந்து வெரி வெரி ரெலவெண்ட். இன்னைக்கு நாம் பேச வேண்டிய ஒரு இன்டென்ட்டு அதுக்காக இந்த படத்தை ஆக்சுவலாக இது கொஞ்சம் நான் ரெண்டு மூணு இடங்களில் வந்து இந்த வருஷம் பார்த்த படங்களில் வந்து அயோத்தி மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் அவங்களோட பேசும்போது நான் அதை சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இதனுடைய இன்டென்ட், இந்த இன்டென்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதை சப்போர்ட் பண்ண அந்த த ஹோல் டீம், ஐ மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் தெம், மை அப்ரிசியேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அது வரும் தான், வருது. We request Mr. Jagan, the jury member, to announce the award for the second best film. Second best film, Udan Ball. Invite to director Karthik Srinivasan, K. Velladurai. ரெண்டு பேரும் ஆக்சுவலி இந்த படத்தை ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிக்கிறோம். ஆக்சுவலி நம்ம நிறைய ஃபெஸ்டிவல் மூவிஸ் பார்ப்போம். அந்த ஃபெஸ்டிவல் மூவி நாம் வேர்ல்டு மூவியை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம படம் எடுக்க முடியலன்னு இருப்போம். இந்த பேட்டர்னில் தான் நாங்கள் வந்து அந்த படத்தை செலக்ட் பண்ணோம். ஒரு மினிமம் பட்ஜெட்டில் சில மினிமம் கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு என்கேஜிங்காக ஸ்க்ரீன்ப்ளே ஒரு டார்க் ஹியூமரில் எப்படி கொண்டு போக முடியும், அதுக்குள்ளே சின்ன சின்ன எமோஷனல்ஸ், சின்ன சின்ன ட்விஸ்டெல்லாம் வச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபைனலாக ஒரு கண்டென்ட்டும் வச்சுட்டு பண்ணியிருந்தாங்க. வந்து நம்ம எப்படி வந்து அப்பா வளர்க்குறோமோ அது மாதிரி நம்ம அப்பா வளர்க்குறது மாதிரி தான் நம்ம பையன் நம்மளை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற கண்டென்ட்டோட பக்காவாக முடிச்சிருந்தாங்க. ஹோல் டீமுக்கு எங்களோட பாராட்டுகள். அந்த பேட்டரில் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த டீமை நாங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட்லேருந்து டெக்னிக்கலாகவே ஆர்டிஸ்டாக அந்த கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நம்ம மிடில் கிளாஸில் வீட்டில் ஃபேமிலியில் பார்க்குறது மாதிரி நிலா பண்ண ஒரு கேரக்டர் கூப்பிடுவாங்க, காயத்ரி கூப்பிடுறது, அவர் சார்லி சார் டெத்து இறந்து போன கேரக்டராக பண்ணதுன்னு நிறையா ஒரு பாசிட்டிவான இது இருந்ததுனால இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம். தேங்க்ஸ். விஷுவல் ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், உடன்பால் டீம் கொஞ்சம் மேலே வாங்க. ஹாய், ஆஹா கவிதா. காயத்ரி
ஒரே நிமிஷம், ஓகேப்பா ஃபுல் கவர் ஆகுது. ஓகே போட்டோகிராஃபர் உட்காருங்க, வீடியோ ஓகே, ஓகே நன்றி. Request Mr. Mohan Raja, the jury chairman, to announce the award for the best Tamil film. சமீப காலத்தில் ஒரு முதல் இயக்குனர் இவ்வளோ பரந்த சிந்தனையோடு நான் பார்க்கல. அயோத்தி ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது இது யார் ஏற்றுப்பா, ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னால் ஒரு தைரியம் இருக்குமான ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டி இல்லாமல் முதல் படத்துலேயே பெருசாக சிந்திங்கிற ஒரு எண்ணம் தெரிஞ்சது படம் பார்க்கும்போது, அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது இன்டல் கல்ச்சுரல் ஒரு படங்கள் இருக்கும். எந்த நீங்கள் பார்த்த ஃபாரின் ஃபிலிம்ஸையும் நிறைய மல்டி லிங்குவலாக இருக்கும், நிறைய கல்ச்சர்ஸ் மிக்ஸாக இருக்கும். அந்த கல்ச்சர்ஸ் மிக்ஸ் பண்ணதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அயோத்தி த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம். டைரக்டர்ஸ் கம் ஹியர், ப்ளீஸ் கம். ப்ரொடியூசர் லோகேஷ் ஓகே சார், இங்க பாரு. அயோத்தி டீம் கொஞ்சம் மேல வாங்க. அயோத்தி டீம் கோ டைரக்டர்ஸ் சிறந்த படமா தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எங்களுக்கான வெற்றி மட்டும் இல்லை, இது மக்களுக்கான வெற்றியும் தான். ஏன்னா மக்கள் தான் இந்த படத்தை, மக்களும் மீடியாவும் பத்திரிகைகளும் ஒவ்வொருத்தரும் தான் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு போனாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் இந்த நிமிஷத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். வெற்றிமாறன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், பெரிய நன்றி. வெற்றிமாறன் சாரோட வெறியன். ஸோ ஒவ்வொரு பொல்லாதவன்லேருந்து பொல்லாதவன்லேருந்து நான் ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது இந்த மனுஷன் என்ன படம் எடுக்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படமும் விடுதலை வரைக்கும் பார்த்துட்டு, எல்லா படமும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்துட்டு நான் மிரண்டிருக்கேன். இப்போ சார் என்னை பற்றி சொல்லும் போது எனக்கு அதை விட சந்தோஷமாக, சினிமாவுக்கு வந்து அர்த்தமாக நினைக்கிறேன் நான் இதை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். வடிவேல் சார், உங்கள் ஃபேன்னு நான் சொல்கிறதுல அது ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, கோடிக்கணக்கான எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க, அதனால் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யூகி சேது சார், ராஜா சார், எல்லாத்துக்குமே வந்திருக்க எல்லாத்துக்குமே நன்றி. தொடர்ந்து இதை மாதிரியான நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த முயற்சியை செய்வேன். நன்றி.
last and final award for the evening. Request Mr. Mohan Raja to announce the award for the best Tamil, the best actor. Tamil Nadu perumai. இப்படி ஒரு நடிகன் இந்தியாவில் இந்த கலவையில் காமெடியிலையும் உச்சம், உணர்ச்சி பூர்வத்திலையும் உச்சம். இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்னா தேடி பார்த்தா கிடைக்கல. உண்மையிலேயே நிறைய இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறது மாதிரி அந்த பெரிய மனிதருக்கு நான் நிறைய படம் நடிக்க, முதல்ல நடிக்க மாட்டீங்க, நிறைய நடிக்கணும், உங்களுடைய நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும், நிறைய பாட்டு கேட்கணும். அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்கு இந்த பேரை சொல்கிறதுக்கு. வடிவேல் அவர்கள் சிறந்த நடிகர். இந்த விருதினை திரு கண்ணன், ஐசிஎஃப் திரு கண்ணன், திரு ஆனந்த் சார், திரு சண்முகம், திரு சந்தானம், திரு முரளி மற்றும் ஜூரி மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து வழங்குவார்கள். ஒரு நிமிஷம் லோகேஷ் சென்ட்ரவா, யுகி சார் கொஞ்சம் உள்ள வாங்க, தங்கராஜ் சார் கொடுத்துருங்க சார். ஓகே ஓகே, இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது. இங்கிலீஷ்ல பேசுறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரியும், காது கேட்காத செவிட மாதிரியே நான் உட்காந்துருந்தேன். அப்பப்ப மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு அழகான, ஒரு அருமையான, ஒரு பெரிய மேதையில் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்னைக்கு நான் நினைக்கிற காரணம், இன்னைக்கு அண்ணன் தங்கராஜ் அவர்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்க நிகில் முருகனும் தான் காரணம். இவ்வளோ அற்புதமான மேடை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஒரு சர்வதேச ஒரு படவிழா 7 நாளாக இங்கே நடக்குது, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சர்வதேச படவிழாவில் நான் இது வரைக்கும் ஏறினது கிடையாது, இறங்கினது கிடையாது. ஆமாம், ஆனால் உங்கள் லந்து பயங்கர லந்தாக இருக்குப்பா. அப்புறம் ஒருத்தர் பேசியிருக்கும் போது என்ன சொன்னீங்க, ஆ ரைட்டு ஓகே, ஓகேங்களா, அந்த இடத்துலேருந்து வந்தவன் தான் அந்த வடிவேல். நிஜம்தான் நீ சொல்கிறது, லிமிட்டாக பேசணும், அலாட்டா பேசணும், அப்படி லைட்டா கரெக்டி வரும் டைலாக் கொண்டு போய் பருத்தி பால் அப்படிமா வந்தேன். பழைய படமெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜவ்கார் ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும், வீட்டில் தொல்ல தாங்காம தானே இங்கே வந்த நீ ஏமா அப்படி அழுகிறேம்மா. இங்கே அப்போ 90s முன்னால், இப்போ அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாகாது. ஆனால் அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான், உங்களுடைய வெற்றி இது. நீங்கள் பார்த்து வச்சிங்க எப்படி இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. எனக்கு உண்மையிலே நகைச்சுவை பண்ண படத்தில் பிரபுதேவா ஒரு படத்தில் பிரபுதேவா வந்து பயங்கரமாக ஆடுவார். எப்படி ஆடுவார், தரைக்கு மேலே ஆடுவார், கீழே காலே இருக்காரு மேலே ஆடுவார். ஒரு அவார்டு கூட தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாய, ஒன்றுமே சிலங்க வேறல மட்டும் நின்றாரு தேசிய அவார்டுக்கு. அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா.
இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை. இது இது வந்து படம் இல்லை, அது வாழ்வியல். இந்த வெற்றி வந்து என்னை விட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம். அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும். மாரி செல்வராஜ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி. இந்த வயசுலேயே வந்து அந்த அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டத்தைலாம் இருந்தாலும் சொல்கிறார், என்னென்ன பட்டம், என்னென்ன பாடுபட்டோம், என்ன என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது. அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதுக்கு முன்னால் சொன்னால் படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, படம் ஃபுல்லாக போயிருக்கேன். ஏன்னா தேசிய இந்த இந்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டுமா அது? சென்னை சர்வதேச திரைப்படம் இது பாருங்க. இது கூட எனக்கு தெரிஞ்சதான் கேட்டு சொல்லுறது. இப்போ அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கின்னு அது கூட வரணும். அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு தான் நான் சொல்கிறேன் பாருங்க. நல்லா அதில் இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பிரட்டி போடுங்களேன், அப்படியே பூராமே காமெடி சீன் தான். அதை மாரி செல்வராஜ் என்ன சொன்னார், பிரட்டி அப்படி அப்படியே திருப்பினீங்கன்னா காமெடியா. காரில் போயிட்டுருக்கேன் நானும் உதயநிதி சாரும். அப்போ அவர் பாட்டு பாடு பாடினார். அப்போ ஒரு பாட்டு பாடினேன், திடீர்னு லாரி வந்து இடிக்குது. லாரி வந்து இடிக்குது, அவர் சொல்கிறாரு இதுக்கு தான் பாட வேணான்னு சொன்னேன். யார் வேறு ஏங்க என்ன கருத்து பாட சொல்லிட்டு லாரி வந்து வாயை வச்சுட்டு சும்மா வாப்பா அப்பான்னா ஒரே தான் ஓவராக போகிறேன் நீ அப்படின்ட்டு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம். நான் கேட்டேன் மாரி செல்வராஜ், ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ளோ காரணம்? கையில் தான் துப்பாக்கி இருக்குல்ல மாரி. அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில் உட்காந்து, அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாது. என்ன என்ன வேற கணக்காக இருக்கும், சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்ட்டு. நீங்கள் உள்ளே உட்காந்து கதவை முடிக்கங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியும், உள்ள ஒரு பக்கம் ஓடுது. ஆனால் இவர் அதுக்கு மேலே நம்மால் உதயநிதி சார் அவர் பின்றார். அப்போ பேசியிருக்கும்போது சொல்கிறார் உதயநிதி சார், அப்பா நான் ரொம்ப சீரியஸாக, என்னப்பா கதவை உடச்சிட்டு இருந்தானா வெளியே ஓடுறதுக்கு பாதம் இருக்கா, கதவை கதவு திறந்து வச்சிருக்கியா, அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மரத்தில் நிற்பாப்பா ஓடிடுவோம் அப்படின்னு. சார் அங்கே என்ன நடக்குது அங்கே அப்படின்னார் அவர் டைரக்டர். கதவை சாத்திட்டு உட்கார்ந்தோம். சார் ரைட்டு அது முடிஞ்சு. இப்போ அந்த அந்த சீரியஸுக்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க. அவ்வளோ காமெடியும் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸுக்கு வர்றோம். அப்போ டைரக்டர் சொல்கிறார், அண்ணே வடிவல்லே அண்ணே 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 கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே, நாங்கள் சிரிச்சிட்டு சீரியஸுக்கு வந்துடுவோங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீ வந்துடுவையா நான் வரணுமே உள்ளே அப்படின்றாரு. சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் கதவை திறக்கலாம் மெல்ல ஜன்னல் வழியாக பார்க்குறேன். அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுருங்க. நீங்கள் ஜன்னல் வழியை பார்த்தா லாரியில் வராங்க அப்படி பார்த்து அப்படின்னா போச்சு. அது அந்த சீனு க்ளோஸ். அது லாரி லாரியாக வந்து இறங்குறாங்க. இவரும் பார்க்க நானும் பார்க்குறேன். பார்த்து ஃபஸ்ட்டு தேக்கல இல்லை அரே அரே ஐயோ வராமனே அரே நான் செத்தே வருவானே கொண்டுருவாங்க. சிரிப்பே வரக்கூடாது, உங்கள் நடையில் கூட சிரிப்பு வரக்கூடாது, தயவு பண்ணி சீரியஸாக பண்ணுங்கண்ணே நைட்டு அப்படின்னு திறந்துட்டு பார்த்தேன். ஒன்று இவரும் பார்த்தார். படக்கம் போய் கதவை திறந்தார். கதவு வேணாப்பா வேணாப்பா அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காமெடி இருக்குது. வேணாப்பா அப்படின்னு நல்லா கொண்டுருவாங்க அப்படின்னு ஒன்று. ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏ ரகுமான் அப்படி தூக்கி கொண்டு நிப்பாட்டினார் பாருங்க. அந்த இடத்துல ஏ ரகுமான் சாருக்கு பெரிய அன்சர், உதயநி சாருக்கு நல்லா அந்த இடத்துல. சரி அது முடிச்சாச்சு. கதவை திறக்கிறோம். திறந்தவொன்னே அந்த உதயநி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா திறந்தோன்ன என்ன ஒரே வெட்ட வழியா இருக்கு, கட் 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 நிறுத்துறாரு. இப்படியே போதுங்க படம் பூரா.
ஆனா வெளியில வந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது இப்ப இப்ப இருக்க எல்லா டைரக்டருமே பண்றாங்களா இந்த இந்த இதை சத்தமா பேசினா வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி குரூப்புகள்லாம் என்ன பண்ணுதான் சத்தமா பேசினா நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா சுத்தியும் பாட்டு கட்டாத கட்டாத மெல்ல நடி மெல்லாக் பண்ண இப்படியே சொல்லி நம்ம நம்ம கலவை இல்லாத இடமே இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். நீ 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 நேற்று ஒன்று போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சுவைக்கமா இருக்கேனோ அப்படின்னா போய ஆற்றுல பூரா வெளில வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க போய நேற்று அதான் ட்ரெண்டிங்கு. இப்போ என்னன்னா இப்போ என்னன்னா எல்லா இடத்துலையும் இந்த மீம்ஸ் அழகாக நம்ம எதை நினச்சி பண்ணதில்ல நம்மளா பண்ணோம். ஆனால் அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு டேக்கப் ஆகி போகணும்னா பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கட்டவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும், உன் கண்ணில் உறுதலி நீர் வந்தாலும் இந்த உலகே அழ வேண்டும் பாடினா இருக்கிறீங்க. அது மாதிரி இவங்க படித்தவங்க முன்னால் முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும். அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசன் இருக்கும் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா அவந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், இந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும். இப்போ எனக்கே ஒரு டர்ரு, என்ன டர்ன்னா ஒருத்தர் வந்தார் அண்ணே சிவாஜியே வே ஓகே பண்ண கதனே என்ன சொல்கிற ஆமாண்ணே ஃபோனில் வர்ற பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணார்ண்ணே 10 புள்ள உனக்கு 10 பிள்ளைங்கண்ணே அந்த பிள்ளையை பார்த்த தாங்க முடியாமல் நீ ஊட்டியில் போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்கிறவர் ஐயா ஏன்னா அதுக்குள்ளே சோழியை முடிச்சிடாங்கடா. அப்போ நீ யார் அவரே ஓகே பண்ண கதனே ஊட்டிக்கு என்னால் வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். சரி இப்போ நீங்கள் யார்? நான் கேமராமண்ணேன் இவர் டைரக்டர்னே. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசுனேன். டைரக்டர் இருந்து 67 வயசுனேன். இப்போ என்னை எவ்வளோ நல்லா தேடிக்கிட்டீங்க அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ரோஸ் நீங்க ஏ கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்ல உட்காந்து அழுதேன். ஆக நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டேன். ஒரே ஒரு மாமன்னன் மன்னன் ஐயய்யப்பா வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக. ஒருத்தர் கதை எடுத்து அக அழுகுறான். ஐயா நான் என்ன அழுக ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல. நான் சொல்ற கேள்வி நான் சொல்ற கேள்வியா நீ போது அழுக நீ பாட்டு சீன சொல்லு. இல்லை கடக்க முடியல நான் கடக்க முடியலன்னா விட்டுரு வெற்றிமாற சார் நீ தப்பா நினைக்க கூடாது. இந்த ஆபீஸ்ல இந்த கூத்து நடக்குது பாத்துங்க. ஐயோ ஏன் சொல்றீங்க? நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன வேணா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல இல்ல இது சிரிக்கிறதுக்காக சொல்லுறது நகைச்சுவை கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பாக்குறதுனால எனக்கு ரொம்ப. அப்புறம் புல் கதையை கட்டா ஒரே வியட்நாம் இடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னொரு 5 வருஷத்தை கடக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை போகிறோம் பார்ப்போம். அதுக்குள்ள கொண்டி ஜோலியை முடிச்சு முடியலாதீங்கப்பா அப்படின்னு சொன்னேன். மாமன்னு உன ஒரே நிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும் நிறையா சிக்கிறாதீங்கண்ணே டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும் கையை உள்ளே விட்டுறாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க போய்க்கிங்க இன்னும் கலந்து வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார்,
ஏழைகளுடைய வழியை, மக்களுடைய வழியை, ஒரு தாய் தப்பை எவ்வளோ எப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை, டைரக்டருக்கு பெருமை சத்த அவார்டு, உதயநிதி சாருக்கு அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு, ரொம்ப சந்தோஷம் அவரோட மகிழ்ச்சி. அதாவது நிறைய படங்கள் பண்ணுவோம் வணக்கம். என்ன பாட்டு பாடு? முதல் கம்மிங் மட்டும் பாடிக்கிறேன், உள்ள போனா டவுசர் கிழிஞ்ச லைனிங் தப்பா போச்சு. தண்டானத்தானோ தன தண்டானத்தானோ தந்தானத்தானா. தேங்க்யூ.